ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AtoZ சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வடை தாங்க பார்க்க போறோம். வடை அப்படின்னாவே அதை பக்குவமாக செஞ்சோம் அப்படின்னாவே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அந்த பக்குவமாக அதனுடைய அளவுகள்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த பருப்போடைய இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, வடை செய்யறதுக்காக பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். இது வந்து வடைப்பருப்புங்க. ஸோ கடைகளில் எல்லா இடத்துலையும் வடைப்பருப்பு அப்படின்னு சொன்னாவே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இப்போ இந்த வடைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு 2 மணி நேரமாக நான் இப்போ வந்து ஊற வச்சுருக்கேங்க. எந்த அளவுக்கு பருப்பு வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு அரைபட்டுரும். ஸோ நமக்கு மாவு ஈஸியாக ரெடி ஆயிடுங்க. இப்போ இதை ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் அலசிட்டு இப்போ நான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு கூட என்னென்ன ஆட் பண்ணி அரைக்க போகிறோம்னா, வரமிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா வந்து எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு 4 வரமிளகா வந்து எடுத்திருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணுறேன். சோம்பு எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ ஸோ வடையுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி. ஒரு நார்மல் சைஸ் அளவு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு பற்கள். பூண்டு பற்கள் வந்து சின்ன சைஸுங்கனாலும் ஒரு 15-20 அந்த சைஸ் அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா பல்லு ஒரு 10 பல்கள் போட்டிங்கனாவே போதுங்க. இப்போ வரமிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து பருப்போடு ஆட் பண்ணியே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம தூளுக்கு வந்து கடைசியாக ஆட் பண்ணும்போது அங்கே இங்கே திப்பி திப்பியாக இருக்குங்க. ஸோ அதனால் கல்லுப்பை நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வடைப்பருப்பு அரைக்கும் போது இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. பருப்பு, வரமிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, உப்பு. இப்போ இந்த பருப்பை அரைக்கும் போது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறவுறப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. அது இல்லாமல் தண்ணியும் மெயினாக ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்கணும். இந்த பருப்பில் வந்து கடைசியாக வந்து 1 கை அளவுக்கு பருப்பை வந்து அப்படியே வச்சுக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாவோட ஆட் பண்ணும் போது வடை சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக நான் வந்துட்டு பருப்பை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட வந்துட்டு நல்லா மனம் தரதுக்காக கொத்தமல்லி தழை வந்து 1 கை அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது கறிவேப்பிலையும் 1 கை அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கூட பச்சை மிளகாய். ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல மனமாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும் அதுக்காகங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்கிறதுக்காக வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நம்ம சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே, பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே. இன்றைக்கி நான் ஒரு நார்மல் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது கூட அந்த பருப்பு எல்லாத்தையுமே லாஸ்ட்டாக வந்துட்டு முழு பருப்பையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வடை சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே இருக்குங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து மாவு ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொலகலன்னு போயிடும், அதனுடைய ஸ்பேஸே வராமல் போயிடும். அதனால் வந்துட்டு சின்ன சின்னதாக உருண்டை மாதிரி நம்ம பிடிச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா கெட்டியாக வந்து அரைச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளால் உருண்டை வந்து கரெக்டாக அதனுடைய நார்மல் சைஸ் அளவுக்கு நம்மளால் பிடிக்க முடியுது. எந்த சைஸ் அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் அளவில் நம்ம வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டி நல்லா ஆயிலில் வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நார்மல் சைஸ் அளவுக்கு நம்ம பிடிக்கும் போது கரெக்டாக இருக்கும், மாவு உள்ளே வந்து நல்லா குக் ஆயிரும். வடை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லாவே மாவு வந்து குக் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு ஹீட்டானே அந்த நுர வரும் போது தான் நம்ம வந்து போடணுங்க. ஹீட் இல்லாமல் போட்டீங்க அப்படின்னா போடுற மாவு வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நல்லா வடையை தட்டிட்டு 2 கையில் லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஒரு உள்ளங்கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவு எடுத்து இப்படி வச்சு லைட்டாக இது பண்ணிங்க அப்படின்னாவே போதும், அதனுடைய ஷேப் வந்து வந்துடும். ஸோ நம்ம கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் ஆயிடுங்க. இப்போ இதை வந்து ஒவ்வொன்றா நான் வந்து தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் வந்து போடுறேன். ஸோ ரொம்பவும் ரொம்ப நேரமும் விடக்கூடாதுங்க. அதனுடைய பொன் நிறமாக வர ஸ்டேஜ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். ரொம்பவும் மொத்தமாக போட்டிங்கன்னா உள்ளே வந்து மாவு வந்து வேகாமல் இருக்கும். ஸோ நார்மல் சைஸ் அளவுக்கு, ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தம் இல்லாமல் நார்மல் சைஸ் அளவில் நீங்கள் தட்டி போடும் போது சீக்கிரமும் குக் ஆயிருங்க. ஸோ பொன் நிறமாக மாறுற அளவுக்கு விட்டோம் அப்படின்னாவே போதும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான். நம்ம பருப்பை வந்துட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதை அரைச்சி எடுத்து ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து நம்ம வடை வந்து ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட கடைசியாக அந்த பருப்பை வந்து வெறும் பருப்பையும் நம்ம ஆட் பண்ணும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க.
இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம நல்லா சுட்டு எடுத்துடலாம். அந்த மேலே பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் அளவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வடை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க வடை வந்து நல்லா பொன்னிறமாக இருக்குது. ஸோ வடையும் நல்லாவே வந்து வெந்திருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதை ஒன்று ஒரே கையில் உடச்சு காட்டுறேன். ஸோ ஈஸியாக வந்து ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் ரொம்பவும் இதாக இல்லாமல் கரெக்டான இதில் இருக்குது. ஸோ சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.